ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் உங்கள் சந்தோஷ், வலிமை ஏஎஸ் அகாடமில இருந்து. நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A முதன்மை தேர்வுக்காக மெயின்ஸ் எக்ஸாம்க்காக ப்ரீவியஸ் இயர் குவஷன்ஸ் பாத்துட்டு இருக்கோம், சரிங்களா. இதுல வந்து நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சார் குரூப் 1 குவஷன்ஸ்ல எடுத்து போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காக இன்னைக்கு குரூப் 1 போன வருஷ குவஷன் பேப்பர், 2022 மெயின்ஸ்ல கேட்ட குவஷன் பேப்பர் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம், சரிங்களா. குரூப் 2 2A மெயின்ஸ்ல அந்த எந்த கேள்வி அதிகமா கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கோ அந்த கேள்வி இன்னைக்கு ஒண்ணு எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை வந்து நம்ம இன்னைக்கு பார்ப்போம், சரிங்களா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நவம்பர் 20 இருந்து நம்ம வலிமை ஏஎஸ் அகாடமில குரூப் 2 2A மெயின்ஸுக்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா, பிரத்யேகமா ஆன்லைன் பேட்ச் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு, இல்லைங்களா. லிமிடெட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் தான் இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க மொபைல் நம்பரோ இல்ல மேல இருக்க மொபைல் நம்பரோ கான்டாக்ட் பண்ணி நீங்க உடனே சீட்டை ஃபில் பண்ணி வச்சுக்கலாம், சரிங்களா. ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம், பிளஸ் உங்களுக்கு 30+ டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம், சரிங்களா. பிராக்டிஸ் தாங்க, பிராக்டிஸ் 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 பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா அட்டகாசமா பாஸ் ஆயிடலாம் மெயின்ஸ்ல, சரிங்களா. 30+ டெஸ்ட், ஒவ்வொரு டெஸ்ட் முடிஞ்சதையும் உங்களுக்கு வந்து மென்டார் கான்டாக்ட் பண்ணுவாங்க. கான்டாக்ட் பண்ணி ஒவ்வொரு கேள்வியும் நீங்க எப்படி எழுதிருக்கீங்க, இன்னும் எப்படி எழுதினா பெட்டரா இருக்கும் அப்படிங்கறத உங்களுக்கு கம்ப்ளீட் கைட்லைன்ஸ் கொடுத்துருவாங்க, சரிங்களா. இந்த மாதிரி ஃபுல் ஃபோக்கஸ்டு மென்டர்ஷிப் அண்ட் கைடன்ஸோட உங்களுக்கு 30+ டெஸ்ட் நடக்குதுங்க, பிளஸ் கிளாஸஸும் இருக்கும். உங்களுக்கு எல்லாமே நீங்க கம்ப்ளீட் பேக்கேஜோட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. கீழே வலிமை அகாடமியோட மொபைல் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், இல்ல மேல இந்த நம்பர்ல இருக்கிறத கான்டாக்ட் பண்ணி உடனே சீட்ஸ் ஃபில் பண்ணிக்கங்க. மெயின்ஸ் அப்படிங்கறதுனால ஃபோக்கஸ்டா நாங்க ட்ரீட் பண்ணுங்கிறதுக்காக கொஞ்சம் பேரோட லிமிடெட் சீட்ஸ் தான் வச்சிருக்கோம், சரிங்களா. சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 10 மார்க் குவஷ்சன், சரிங்களா. 10 மார்க் கொஸ்டின், 150 வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம குரூப் 2 2A 12 மார்க்காவோ 15 மார்க்காவோ கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அந்த மாதிரி கேள்விகள், ஓகேங்களா, அதே கேள்வி கேட்பாங்க அப்படிங்கறத நான் சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த கொஸ்டினை உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். குரூப் 1 2022 குரூப் 1 கேட்ட கேள்விங்க, சரிங்களா. என்ன சார் கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லிஸ்ட் அவுட் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் மொபைல் கம்யூனிகேஷன் அமாங் ஸ்கூல் சில்ட்ரன் அண்ட் தேர் எஜுகேஷன். பள்ளி குழந்தைகள் மற்றும் அவர்களின் கல்வி இடையே செல்லுடை பேசி, மொபைல் போன், தொலைபேசி இருக்கு இல்லைங்களா, மொபைல் தகவல் தொடர்பின் நன்மை தீமைகளை பட்டியலிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து லிஸ்ட் அவுட் பண்ணணும், பாயிண்ட் பை பாயிண்ட் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, சரிங்களா. இது என்ன சார் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்களா அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு 15 மார்க்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதாவது ரொம்ப ஜென்ரலைஸ்டான டாபிக்ங்க, ஓகேங்களா. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வேகான டாபிக். இப்ப எஜுகேஷன்ல மொபைல் போனோட பங்கு என்ன, அந்த மாதிரி கேட்கலாம். இல்ல வந்து இணையதளத்துல குழந்தைகள் அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றது நல்லதா கெட்டதா, அது எப்படி வந்து தாக்கத்தை உருவாக்குது அப்படின்னு கேட்கலாம். இல்ல பேண்டமிக் அப்புறம், கொரோனா வந்ததுக்கு அப்புறம் எப்படி வந்து படிப்புல மொபைல் போனோட தாக்கம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம், ஓகேங்களா. அப்ப இந்த மாதிரி டிஜிட்டல் வச்சு நிறைய கேள்விகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு, சரிங்களா. அதுலயும் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் இருந்தா நீங்க கண்டிப்பா சூஸ் பண்ணணும், ஏன்னா ஈஸியா மார்க் எடுக்கலாம். நீங்க வந்து தெரிஞ்ச விஷயம் எல்லாத்தையுமே எழுத முடியும் உங்களுக்கு. இதுல பாருங்க, அவங்களே 2 டாபிக் கொடுத்துட்டாங்க, ப்ரோஸ் கான்ஸ். இது 10 மார்க் கொஸ்டினா கொடுத்துருக்காங்க, நமக்கு 12 மார்க்ல கேட்கறாங்கன்னா இதுல 5 பாயிண்ட், அதுல 5 பாயிண்ட், ஒரு இன்ட்ரடக்ஷன், ஒரு கன்க்ளூஷன். அவ்வளவுதான் முடிச்சிடும். ஒரு முன்னரை முடிவுரையில ஒரு 2 பாயிண்ட் மேல, முன்னரையில ஒரு 2 லைன் எழுதுறோம், முடிவுரையில ஒரு 4 லைன் எழுதுறோம், அதுக்கப்புறம் ப்ரோஸ்ன்னு போட்ட ஒரு ஹெட்டிங், கான்ஸ்ன்னு போட்ட ஒரு ஹெட்டிங், அதுல 5 பாயிண்ட், இதுல 5 பாயிண்ட். அழகா மார்க் வாங்கலாங்க, அழகா மார்க் வாங்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. ஈஸியா மார்க் எடுக்கக்கூடிய கேள்விகள், உங்களுக்கு வந்து அதிகமா எழுதக்கூடிய கேள்விகளும் இதுதான், ஓகேங்களா. நீங்க வந்து உங்களுக்கு எதுவுமே படிக்கல அப்படின்னா 5 பாயிண்ட் எழுத முடியுமா இல்லையா, அதைதான் நம்ம இன்னைக்கு பாக்குறோம், சரிங்களா. அதுவும் இதை எப்படி சார் படிச்சுட்டு போலாம் அப்படிங்கறது இன்னைக்கு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிறதுக்கு இங்க இருக்கு பாருங்க, நான் கொடுத்துருக்கேன். இது வந்து என்னோட இன்ட்ரடக்ஷன், நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணுமோ அதை வந்து மாடிஃபை பண்ணி எழுதுனா எழுதிக்கலாம், சரிங்களா. மொபைல் போன்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் பிகம் அன் இன்டிஸ்பென்சிபிள் பார்ட் ஆஃப் தியர் எஜுகேஷன் போஸ்ட் பேண்டமிக். அதாவது கொரோனா காலத்திற்கு பின்பு தொலைபேசி அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப தவிர்க்க முடியாத பங்கு வகிக்குது, ஓகேங்களா. அதாவது படிப்பு விஷயத்துல குழந்தைகளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகள் இடத்துல தவிர்க்க முடியாத பங்கு வகிக்குது, இல்லைங்களா. அப்ப அதை வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி நீங்க கொடுக்கலாம், சரிங்களா. இல்ல அப்படின்னா இப்ப கடந்த ஒரு 10 வருட காலங்கள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா மொபைல் போனோட வளர்ச்சி அப்படியே ரொம்ப பெருசா இருக்கு, அப்ப அதுக்கேத்த மாதிரி மக்களும் அதுக்கேத்த மாதிரி அடாப்ட் ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க இன்ட்ரடக்ஷன் கொடுத்து ஆரம்பிக்கலாம், சரிங்களா. உங்களுக்கு எப்படி இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும்னு தோணுதோ கொடுங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரோஸ் ஆஃப் மொபைல் கான்ஸ், நன்மைகள் என்னங்க மொபைல் கம்யூனிகேஷனோட, செல்லடை பேசி கம்யூனிகேஷனோட நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்
எமர்ஜென்சி ஆபத்து காலத்துக்கு உதவும், ஓகேங்களா? ஆபத்து காலத்துல உதவி செய்யும் அப்படிங்கறதுதான் முதல் விஷயம், சரிங்களா? ஹெல்ப் இன் எமர்ஜென்சி. இப்ப நம்ம கையில போன் இருந்தா என்ன பண்ணுவோம்? ஏதோ ஒரு டேஞ்சர் அப்படின்னா கண்டிப்பா கூப்பிடலாம். ஒரு 11th பொண்ணு 12th பொண்ணு கையில போன் வச்சிருக்காங்க, காவல் SOS ஆப் டவுன்லோட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம லொகேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு, போலீஸ் ஜிபிஎஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு, பேரண்ட்ஸ் ஜிபிஎஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு, அது எல்லா விஷயத்திலயும் இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும், ஓகேங்களா? அப்ப அந்த எக்ஸாம்பிள் கூட கொடுக்கலாம், காவல் SOS ஆப் அப்படிங்கறத, சரிங்களா? அடுத்து படிப்பதற்கான கருவி, ஓகேங்களா? யாஸ் எ லேர்னிங் டூல் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். இப்ப கொரோனா காலத்துக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மொபைல் இல்லாம குழந்தைகளே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஆயிருச்சு, இல்லைங்களா? அப்ப கையில கண்டிப்பா வந்து எல்லாருமே போன் வச்சிருக்காங்க. மோஸ்ட்லி படிக்கிறது ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கு, அதுக்கப்புறம் நோட்ஸ் பகிர்ந்துக்கிறதா இருக்கட்டும், இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட இது பண்றதா இருக்கட்டும், அது எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. யூடியூப்ல வீடியோஸ் பார்த்து கத்துக்கிறாங்க, கல்வி சேனல் போன்ல வருது அதுல பார்த்து கத்துக்கிறாங்க, இல்லைங்களா? அப்போ சமூக இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா மொபைல் வச்சு படிக்கிறது ரொம்ப 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 அதிகமாயிருச்சு இந்த காலகட்டத்துல, இல்லைங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியா இன்டராக்ஷன், சமூக ஊடகம். இப்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்டராக்ட் பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியா ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது, இல்லைங்களா? இப்ப எனக்கு இன்னைக்கு ஹோம் ஒர்க் என்னன்னு நான் ஸ்கூலுக்கே போகல அப்படின்னா அவன் ஃப்ரெண்டை கால் பண்ணி என்ன ஹோம் ஒர்க்னு கேட்டு அதை முடிச்சுட்டு போறாங்க, ஓகேங்களா? ஒரு காலகட்டத்தில் அப்படியெல்லாம் வாய்ப்பே கிடையாது. பத்தாண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா போனே இருக்காது, ஸ்கூலுக்கு போனா தான் என்ன நியூஸ் அப்படிங்கறதே தெரியும். இன்னைக்கு வந்து அப்படி இல்லை. டீச்சர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப் ஆன் ஆரம்பிச்சிருக்காங்க, அந்த குரூப்ல ஸ்டூடெண்ட்ஸோட அப்டேட் வருது, மார்க்ஸ் அப்டேட் அதுல வருது, இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரி மாறிக்கிட்டே வருது. அப்ப சமூக ஊடகம் அந்த இடத்துல பெரிய பங்கு வகிக்குது, வாட்ஸ்அப் இது மாதிரி விஷயங்கள், டெலிகிராம் மாதிரி விஷயங்கள் எல்லாமே, சரிங்களா? அடுத்து கரண்ட் அப்டேட்டா இருக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ், இல்லைங்களா? காலத்திற்கு ஏற்ற மாதிரி அவங்களை மேம்படுத்திக்கிறாங்க. இப்ப ஏதாவது சயின்ஸ் ப்ராஜெக்ட் வருது, இல்ல ஆர்ட் காம்படிஷன் வருது அப்படின்னா அது கூகுள்ல பாக்குறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க, என்னென்ன விஷயம் இருக்குன்னு கத்துக்கிறாங்க. உடனுக்குடன் இப்ப என்ன ட்ரெண்டிங் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் ஆயிக்கிறாங்க, இல்லைங்களா? அதான் கரண்டா அப்டேட் ஆயிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்து முக்கியமானது ஸ்டூடெண்ட் டீச்சர் கனெக்ட். ஒரு காலகட்டத்துல மாணவரும் ஆசிரியரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூலை தாண்டி வெளியே பாத்துக்க கூட மாட்டாங்க, கண்ணில் கூட தெரியாது, ஓகேங்களா? அதுவும் ஸ்கூலுக்கு போனாலும் அமைதியா உட்காந்துருப்பாங்க, ஆசிரியர் பேசினா எதிர்பேச்சு பேச மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கும், இல்லைங்களா? இன்னைக்கு வந்து ஸ்டூடெண்ட் டீச்சருக்கான கனெக்ட் அதிகமாயிருச்சு. இப்போ போன்லயே மெசேஜ் பண்ணிக்கிறாங்க, ஏன் வரலன்னு டீச்சர் கேட்கறாங்க காலையில, அடுத்து ஸ்டூடெண்ட் ரிப்ளை பண்றாங்க, இல்ல அவங்க பேரண்ட் ரிப்ளை பண்றாங்க, இன்னைக்கு என்னால வர முடியலைங்க அப்படின்னு டீச்சர் ஹோம்ஒர்க்கை வாட்ஸ்அப் மூலமா அனுப்புறாங்க. அந்த மாதிரி கனெக்ஷன் எல்லாம் அதிகமாயிருச்சு. டவுட் வேணும்னா உடனே ஸ்டூடெண்ட் டீச்சர் கால் பண்ணி கேட்கறாங்க, அப்ப அந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாயிருச்சு, இல்லைங்களா? அப்ப ஸ்டூடெண்ட் டீச்சர் கனெக்ட் அதிகமாயிருச்சு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்க்ரீஸ்டு பேரண்டல் இன்வால்மெண்ட், பெற்றோர் ஈடுபாடு அதிகரித்தல். அதாவது பெற்றோர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு காலகட்டத்துல ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு சைக்கிள்ல போயிருப்பான் பையன், ஐயோ பையனோ பொண்ணோ சைக்கிள்ல போயிட்டாங்களே, வீட்டுக்கு பத்திரமா வந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி பதட்டத்திலேயே இருப்பாங்க. இன்னைக்கு போன் கொடுத்துட்டாங்க, எப்ப வேணாலும் கால் பண்ணி கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஜிபிஎஸ் லொகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கிறாங்க, அவங்க போன்ல இருக்கு, இவங்க போன்ல இருக்கு, எங்க இருக்காங்க ட்ராக் பண்றாங்க, இல்லைங்களா? அப்ப அந்த அளவுக்கு வந்து பேரண்டோட இன்வால்மெண்ட் வந்து அதிகமாயிருச்சு, இல்லைங்களா? அப்ப அவங்களோட ஈடுபாடு எப்படி எப்படியெல்லாம் அதை நல்ல விதத்துல பயன்படுத்தலாங்கிற ஈடுபாடு அதிகமா இருக்கு, அதான் இன்க்ரீஸ்டு பேரண்டல் இன்வால்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி, சரிங்களா? அடுத்து வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீவர் அண்ட் சோர்ஸ் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட். இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல பசங்களுக்கு வந்து அதிகமான ஸ்ட்ரெஸ், படிப்பு 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 படிப்புன்னு ஓடிட்டே இருக்காங்க. அப்போ எங்க சார் அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து போன் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அப்ப கேளிக்கை விஷயங்கள், பொழுதுபோக்கு விஷயங்களுக்கு இந்த போன், மொபைல் போன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. வீடியோ கேம்ஸ் ஆடுறாங்க, இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் அந்த மாதிரி பக்கங்கள்ல போய் சர்ச் பண்றாங்க, யூடியூப்ல வீடியோஸ் பாக்குறாங்க, ஷார்ட்ஸ்னு வந்துருச்சு, ரீல்ஸ்னு வந்துருச்சு. நீங்க எக்ஸாம்பிள கூட எழுதலாம், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இருக்கு, யூடியூப் ஷார்ட்ஸ் இருக்கு, இதெல்லாம் வந்து பார்த்து அவங்க பொழுது போக்கிக்கிறாங்க அப்படிங்கிறது, ஓகேங்களா? நிறைய பேர் பேரண்ட்ஸ் வந்து வேலைக்கு போறவங்களா இருப்பாங்க, அப்ப அவங்களுக்கு பேசுறதுக்கு கூட ஆள் இருக்காது. அப்ப அந்த மாதிரி இடத்துல போன் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லான ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கு அப்படிங்கறத ப்ரோஸ் ஆஃப் மொபைல் கம்யூனிகேஷன், ஓகேங்களா? இதுல வந்து ஒரு 6-7 பாயிண்ட் கொடுத்துருக்கோம், இதுல உங்களுக்கு எப்படி அது கரெக்டா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எழுதிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியே சும்மா சிம்பிளா மட்டும் எழுதாம ஹெல்ப் இன் எமர்ஜென்சி அது என்ன சொல்ல வருது அப்படி இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ண, இல்லைங்களா? அதையும் கொஞ்சம் டீட்டெயிலா எழுதணும். நான் வந்து அதையுமே கொடுக்கலாம், உங்களுக்கு என்ன கொடுக்கல அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒரு தாட் வச்சிருப்பீங்க, இதெல்லாமே வந்து ஹிண்ட்ஸ். இதுல இருந்து நீங்க பாயிண்ட் பெருசு பண்ணி பெருசு பண்ணி எழுதணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஹெல்ப் இன் எமர்ஜென்சி அப்படின்னு போட்டுட்டு ஒரு ஹைஃபன் ஒரு கோடு போட்டுட்டு அதுக்கு கீழே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். நீங்க காவல் SOS ஆப் எக்ஸாம்பிள வச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். அடுத்து ஆஸ் எ லேர்னிங் டூல் அப்படின்னா எப்படி கொரோனா காலத்துல இது வந்து படிக்கிறதுக்கு ஒரு பெரும் உதவியா இருந்தது அப்படிங்கறத சொல்லலாம். சோசியல் மீடியா, சோசியல் மீடியா கண்டனா இப்போ பசங்க கூட இன்டராக்ட் பண்ணிக்கிறதுக்கு, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்டராக்ட் பண்ணிக்கிறதுக்கு, ஹோம் ஒர்க் பண்றதுக்கு எல்லாம் சோசியல் மீடியா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்ப இதெல்லாமே வந்து நீங்க எடுத்து எழுதுற மாதிரி இருக்கணும், சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கான்ஸ்,
தீமைகள் என்ன, மொபைல் கம்யூனிகேஷனோட தீமைகள். பல பசங்களுக்கு, ஸ்கூல் படிக்கிற பசங்க கிட்ட மொபைல் இருந்தா என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னா அடிக்ஷன். அதாவது பெரியவங்க கிட்ட இருந்தா அவ்வளவு சீக்கிரம் அவங்க வந்து அடிமையாக மாட்டாங்க, அடிக்ட் ஆக மாட்டாங்க. ஆனா குழந்தையில இருந்து அதை யூஸ் பண்ணி பழகிட்டோம்னா அடிக்ஷன் வந்து ரொம்ப தீவிரமாயிரும் சரிங்களா. அந்த விஷயத்துக்கு போனுக்கு அடிமையாயிருவாங்க, போன் இல்லாம இருக்க முடியாது. குழந்தைகளுக்கு இப்ப 3 வயசுலயே கொடுத்துட்றாங்க, 3 வயசுல அதை பார்த்தாதான் சாப்பாடு சாப்பிட முடியுது அப்படிங்கிற மாதிரி விஷயம் எல்லாம் நடக்குது இல்லைங்களா. அதனால தான் அடிக்ஷன் அது வந்து இருக்கக்கூடாது. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓவர் டிபெண்டன்ட் ஆன் போன். நான் அப்படியே சொன்னா இல்லைங்க, ஒரு பெயிண்டிங் காம்படிஷனோ ஒரு சயின்ஸ் ப்ராஜெக்டோ வருதுன்னா அவங்க புதுசா ஒன்றும் யோசிக்காம ஆல்ரெடி போன் இருக்கிறத பார்த்து பயன்படுத்திடுறாங்க. அப்போ அதிகமா அதில் டிபெண்ட் பண்ணிருக்காங்க. இப்ப ஒரு தாட்டை உண்டாக்கிட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி செய்யலாம்னு போன்ல பாக்குறது வேற, ஆனா அந்த ஒரு திங்கிங்கே இல்லாம எடுத்தவனே போன்ல பார்த்து அப்படியே காப்பி அடிச்சு இது பண்ணிடுறது வந்து தவறான விஷயம் இல்லைங்களா. அப்ப அதிகமா அதை போனை சார்ந்து இருக்கிறது வந்து ரொம்ப 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 தப்பு சரிங்களா. அடுத்து வேஸ்டேஜ் ஆஃப் டைம் அண்ட் ரெடியூஸ்டு பிசிக்கல் ஆக்டிவிட்டி. நான் இப்ப சொன்ன மாதிரி இப்ப உடற்பயிற்சிங்கிறது ரொம்ப 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 கம்மி இல்லைங்களா. அதாவது வெளியே போய் விளையாடுறதா இருக்கட்டும், பார்க்கு, நீ பார்க்குங்கிறது ஒரு ஸ்மால் என்விரான்மெண்ட் ஆயிடுச்சு. முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய குழந்தைங்க நிறைய வெளியே விளையாண்டு இருந்தாங்க, ரோட்ல விளையாடுவாங்க, அன்னைக்கு வாகனங்கள் குறைவு அந்த மாதிரி இருந்தது இல்லைங்களா. இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா உடற்பயிற்சியை வந்து ரொம்ப 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 குறைஞ்சிருச்சு. அப்போ அதை எப்படி சரி பண்றது அது வந்து பார்த்தோம் அப்படின்னா போன்னாலதான் உங்களுக்கு இல்லைங்களா. ஏன்னா இப்ப பேரண்ட்ஸ் வீட்டுல இல்லைன்னா வீட்டு போன் தான் இருக்கு, வேற வழி இல்லை, அதையே சார்ந்திருக்காங்க. பக்கத்துல இருக்க நண்பர்கள் கூட பேசுறது இல்லை, பக்கத்து வீட்டு பையன் யாருன்னு கூட தெரியாத மாதிரி எல்லாம் இருக்காங்க. அப்பார்ட்மெண்ட் வாழ்க்கை வந்துருச்சு. அப்ப அதெல்லாம் வந்து நீங்க இதுல பாயிண்ட்ஸா ஆட் பண்ணலாம். அப்பார்ட்மெண்ட் பேஸ்டு லைஃப் ஸ்டைல் எல்லாம் வந்து இதுல இருக்கு அப்படிங்கறத ஓகேங்களா. அடுத்து டிஸ்ட்ராக்ஷன், கவனச்சிதறல் ஓகேங்களா. இப்போ ஒரு கிளாஸ் நடந்துட்டு இருக்கோம், இப்ப ஆன்லைன் கிளாஸே நடக்குது அப்படின்னா அதை கவனிக்காம மத்ததெல்லாம் கவனிக்கிறது. வீட்டுல பேரண்ட்ஸ் கத்திட்டு இருப்பாங்க, அங்க அம்மா எங்க இருக்க எங்க இருக்கேன்னு கதறுவாங்க, இங்க வா இங்க வா. ஆனா அந்த டைம் கவனிக்கவே மாட்டோம், போன்லயே மூழ்கி இருப்போம் இல்லைங்களா. அப்ப அதெல்லாமே வந்து கவனச்சிதறல் ஓகேங்களா. அடுத்து சைபர் புல்லியிங், இணைய மிரட்டல் ஓகேங்களா. சைபர் புல்லியிங்னா என்னன்னா இணையத்தின் மூலயமா, இப்போ சோசியல் மீடியா மூலயமா உங்ககிட்ட பணம் கேட்கறது, இல்ல பிளாக்மெயில் பண்றது ஓகேங்களா. அதாவது பெண்கள் இருக்காங்க அப்படின்னா பொண்ணுங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது அந்த சுச்சுவேஷன்ல. அவங்களை பிளாக்மெயில் பண்ணும்போது பசங்களா இருக்கட்டும் பொண்ணுங்களா இருக்கட்டும் அவங்களுக்கு அந்த வயசுல 15 வயசுலயோ இல்ல 18 வயசுலயோ அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியாது, பேரண்ட்ஸ் கிட்ட போக தெரியாது, வெளியே சொசைட்டியில போலீஸ் கிட்ட போக தெரியாது, இல்ல சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் 1098 இருக்கு அதுக்கு கால் பண்ண தெரியாது ஓகேங்களா. அப்ப இதெல்லாமே வந்து அவங்களுக்கு பிரச்சனையா முடியும். அப்ப என்ன பண்ணுவாங்க, பணம் கேட்கறாங்க அப்படின்னா பணம் எடுத்து கொடுத்துருவாங்க, ஆன்லைன்ல டிரான்சாக்ஷன் பண்ணிடுவாங்க ஓகேங்களா. போன் பண்ணி எனக்கு இந்த அக்கௌண்ட் நம்பர் சொல்லுன்னா சொல்லிடுவாங்க. அப்ப அந்த விஷயம் எல்லாம் வந்து அதிகமாகும், அதெல்லாம் தவறா முடிஞ்சிடும். அடுத்து வந்து சுகாதார கேடு, ஹெல்த் இஷ்யூஸ். ஹெல்த் இஷ்யூஸ் பாத்தீங்க அப்படின்னா தூக்கமின்மை, அதே நேரம் 10 மணி 12 மணி வரைக்கும் தூங்காம போன் பார்த்துக்கிட்டே இருக்கிறது, அதனால ஸ்லீப்பிங் டிசார்டர்ஸ் வரும். அதுக்கப்புறம் கண் பிரச்சனைகள் வரும், கண்ணாடி போட வேண்டியதா நேரிடும், தூரப்பார்வை கிட்டப்பார்வை அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் காதுல ஹெட்செட் மாட்டிட்டே இருக்கிறதுனால காது கேளாமை. அதுக்கப்புறம் மென்டலி ரிட்டார்டேஷன் ஓகேங்களா. அதாவது ரொம்ப நாள் குழந்தையில இருந்தே அதை யூஸ் பண்ணிட்டே இருக்க அவங்களுக்கு வந்து மென்டலா டெவலப் ஆக மாட்டாங்க ஓகேங்களா. அப்ப அந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து உங்களுக்கு சின்ன சின்னதா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ் ஆஃப் ஸ்டடி, படிப்புல வந்து கவனம் எல்லாம் போயிடும். இதையே யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் வீட்டுல இருந்து ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்ததையும் போன் எடுத்து உட்காந்துடணும், வீடியோ கேம் விளாடணும், ஓகே இது இன்னைக்கு முடிச்சாகணும், இப்போ கேம்ஸ் இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இதுல அதிகமா வந்து லாஸ் ஆஃப் ஸ்டடிக்கு கொண்டு போகும் மொபைல் கம்யூனிகேஷன். அப்போ மொபைல அதுக்கேத்த மாதிரி நமக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்தணும் ஓகேங்களா. அப்ப அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அதான் கன்க்ளூஷன் அந்த மாதிரிதான் கொடுத்துருக்கேன். கன்க்ளூஷன் எப்பயுமே பாசிட்டிவா தான் முடிக்கணுங்க, இது கான் சொல்லிதான் அப்படிங்கறதுக்காக நெகட்டிவ் கன்க்ளூஷனா முடிக்க கூடாது சரிங்களா. எப்பவுமே மோஸ்ட்லி பாசிட்டிவ் கம்யூனிகேஷன், பாசிட்டிவ் கன்க்ளூஷன், அதாவது நேர்மறையான முடிவுரைதான் இருக்கணும் நமக்கு சரிங்களா. இப்ப நான் இங்க கொடுத்துருக்கிறது பாத்தீங்கன்னா எவ்ரி திங் இந்த வேர்ல்ட் ஹேஸ் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், எல்லா விஷயத்துக்குமே ஒரு நன்மை இருக்கும் ஒரு தீமை இருக்கும் எது எடுத்துக்கிட்டாலும் இல்லைங்களா. அப்போ அது மாதிரி மொபைல் போனுக்கும் பாத்தீங்க அப்படின்னா சில நன்மைகள் தீமைகள் இருக்கத்தான் செய்யுது. அப்ப அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம எப்படி பயன்படுத்துற மொபைல் போன அப்படிங்கிற விஷயத்துலதான் இருக்கு. இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஹவு வி யூஸ் இட் அப்படிங்கறதுலதான் இருக்கு சரிங்களா. நம்ம அறிவுபூர்வமா வைஸா பயன்படுத்தணும் அப்படின்னா இட் இஸ் எ பெட்டர் டூல் ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் லைஃப் ஆஃப் த சில்ட்ரன் ஓகேங்களா. அதாவது நம்ம ப்ராப்பரா பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை தரத்தை, இல்ல குழந்தைகளோட வாழ்க்கை தரத்தை உயர்த்த இது கண்டிப்பாக பயன்படும். டெக்னாலஜி அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கை தரத்தை உயர்த்த பயன்படும், ஆனா அதை வந்து சரியான விஷயத்துக்கு சரியான விதத்துல பயன்படுத்தணும் அப்படிங்கறதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. இப்ப பேரண்ட்ஸோட கட்டுப்பாட்டோட ஒரு பசங்க மொபைல் போன் யூஸ் பண்றாங்க அப்படின்னா தப்பு இல்லை ஓகேங்களா. படிக்கிறதுக்காக
ஒரு மணி நேரம் நீங்க பயன்படுத்தினே தப்பு இல்லை. ஆனா எந்த விஷயத்தையும் கவனிக்காம மொத்தமா போன்லயே உட்கார்ந்து இருக்கிறது மிக மிக தப்பு. சரிங்களா, இப்ப 3 வயசு குழந்தைக்கோ 2 வயசு குழந்தைக்கோ போன் மொபைல் போன் வேணுமா அப்படின்னா கண்டிப்பா தேவையில்லை. ஆனா நம்ம அதை காட்டுறோம் இல்லைங்களா, அப்ப அந்த இடத்த குறைக்கணும். ஒரு 10 வயசுக்கு மேல போகும்போது அவங்களுக்கு போன் தேவைப்படலாம், கொடுக்கலாம், அவங்களுக்கு படிக்கிறதுக்கு சொல்லித்தரலாம், என்ன தேவையோ அதை காட்டலாம். அதுக்கு முன்னாடி வந்து அவங்களுக்கு பேரண்ட்ஸோட இன்ட்ராக்ஷன் இல்லாம பேரண்ட்ஸோட கைட்லைன்ஸ் இல்லாம 18 வயசு வரைக்குமே அவங்க போனை முழுவதுமாக பயன்படுத்தக்கூடாது. சரிங்களா, அதுக்கேத்த மாதிரிதான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து இது பண்ணிக்கணும் அப்படிங்கறது நீங்க கன்க்ளூஷன் மாதிரி சொல்லி, இதுல எந்த பாயிண்ட்ஸ் வேணாலும் ஒரு 4 லைன் எழுதுற மாதிரி கன்க்ளூஷன் எழுதி நீங்க கொண்டு போகலாம். சரிங்களா, இப்படிதான் இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் இப்படிதான் நீங்க அணுகணும். இது வந்து ரொம்ப 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 ஈஸியா எழுதக்கூடிய க்வெஸ்சன், இந்த மாதிரி கேள்விகளை தவற விட்டுறாதீங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி கேள்வி ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பேப்பர் பார்க்கும்போது இந்த மாதிரி கேள்விகள் அனலைஸ் பண்றீங்க அப்படின்னா பார்த்து குறிச்சு வச்சுட்டு கடைசியில ரஃப் ஷீட்ல வந்து பாயிண்ட்ஸ் கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆரம்பத்திலேயே. அதுக்கப்புறம் நீங்க டக் டக் டக்னு உள்ள எழுதுற மாதிரி கூட எழுதிக்கலாம். சரிங்களா, சரி, நீங்க இதே மாதிரி இன்னும் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாங்க, வலிமை ஏஎஸ் அகாடமியோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், என் மேல இருக்கு, இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி சீட்ஸ் ஃபில் பண்ணிக்கீங்க, வாங்க சேர்ந்து படிக்கலாம், TNPSC வெல்லலாம். நான் உங்கள் சந்தோஷ், நன்றி, வணக்கம்.